ஓம்யாய சமேத திருக்கரைஸ்வராய மகாதேவாய திமிகி தன்னோ ருத்ர பிரசோதயா சோணாம புதம் ரிஷே சக குருமணாம ரிஷே மகாதேவம் சமர்ப்பயாமி. பொழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலிதூர் அரணே செழுநீர் புனர்க்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே குனித்த புருவம் கோவை செவ்வாயிற்கும் சிரிக்கும் பனித்த சடையும் பவழமோல் மேனி துழிந்தேன் திருவொற்றியூரா திரு ஆலவாயா திருவாரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டிரங்காய் கட்சி ஏகம்பனி. ஐந்து நிலை கோபுரத்துடன் அழகாய் காட்சி தரும் திருக்கரையீஸ்வரர் கோயில் செங்கல்பட்டு மானாம்பதியில் அமைந்துள்ளது. நுழைவாயிலில் துவாரபாலகர்கள் காவலில் இருப்பர். திருக்கரையீஸ்வரர் லிங்க வடிவில் வீற்றிருக்கிறார். அன்னை பத்தாளாம்பிகை தனி சன்னதியில் அருள் புரிகிறார். கருவறை கஜப்பிரஸ்தா வடிவில் யானை அமர்ந்த நிலையில் உள்ளது. விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகிய கோஷ்ட சிலை கருவறையை சுற்றி அமைந்துள்ளன. இங்கே வந்து சுவாமிக்கு வந்து விபூதி அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்களா ஆஸ்மா நல்லபடியாக முடியுது. அதேமாதிரி வந்து குழந்தைகளுக்கு பேச்சுத்திறன் இல்லை அப்படின்னு ஒரு கஷ்டம் இல்லாமல் சுவாமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த பேச்சுத்திறன் கிடைக்கும். அதேமாரி வந்து திருக்கல்யாணம் நடக்காமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது, சுவாமிக்கு வந்து சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாணம் பண்ணும்போது அவங்க கையால் மாலை வாங்கியாந்து மாற்று மாலை போட்டு அவங்க கழுத்தில் போட்டு வச்சோம்னா திருக்கல்யாணம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் திருக்கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அதேமாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச தினப்பலன் நடந்துருக்குது. அதனால் கோவிலுடைய திறமை திறமை தான். இங்கே வந்து வில்வ மரம் தான் ஸ்தலம். அதனால் வந்து நாகலிங்கம், நாகசுப்பிரமணியர், நாக விநாயகர் இதேமாதிரி இருக்கவங்களுக்கு கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் திங்கக்கிழமையில் அமாவாசை வந்துன்னா அன்னைக்கு சுவாமிக்கு மஞ்சள் நல்லா பழுக்க தடவி புட்டு வச்சு ஒரு தேங்காய் உடைச்சி நல்ல தீபம் ஏற்றினீங்கன்னா நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். காசி விஸ்வநாதர், நால்வர், சூரியன், உற்சவ மூர்த்திகள், வீரபத்திரர், நாகலிங்கம், நாக கணபதி, நாக சுப்பிரமணியர், முருகன், ஐயப்பன் ஆகியோருக்கு தனி சன்னதிகளும் கோயிலில் உள்ளது. வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரண்டு பைரவர் உள்ளனர். கோயிலின் ஸ்தல விருட்சம் வில்வ மரம். அதேமாதிரி வந்து நம்ம கோவிலுடைய சிறப்புன்னா சுவாமிக்கு வந்து கஜபஷ்டது. கஜபஷ்டன்னும் போது நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். அதேமாதிரி இங்கே வந்து பைரவர் ரெண்டு பைரவர், கால பைரவர் ஒன்று, சேஷ்ட பைரவர் ஒன்று. அதேமாதிரி வந்து சித்திரை மாதம் நாலு வருக்கு நாலு சித்திரை வைகாசி ஆணி ஆடி நாலு வருக்கு வந்து சிறப்பு அபிஷேகம். அதேமாதிரி வந்து ஆணி திருமஞ்சனம், அடுத்தது வந்து ஆடி பூரம், சஷ்டி, ஐப்பசியில் வந்து சுவாமிக்கு அன்னபிஷேகம். இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக சிறப்பு தான். அதாவது நம்ம சுவாமி கோவிலுக்கு வரும்போது நம்ம மனசு தூய்மையை வச்சு படித்தோம்னா ரொம்ப சந்தோஷம். அதில் தயவுசெய்து கோவிலுக்கு வந்தீங்கன்னா பகவானுக்கு வணங்கும் போது கோபுர வாசிப்படிக்கு வரும்போது கையெழுத்து கும்பிடுங்க, மேலே தூக்கி கும்பிடணும். அந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா மனசு சுத்தமடையும், நல்ல நன்மை கிடைக்கும். Thank you.
மெட்ராஸ்லேருந்து வரவங்க திருப்பூர் வந்துட்டு வரலாம். இப்போ காஞ்சிபுரம் இந்த மாதிரி லைன்லேருந்து வரவங்க வந்து திருக்கோள்கொண்டர் வந்துட்டு, திருக்கோள்கொண்டர் மானாமதி 10 கிலோமீட்டர், மானாமதி பஜாரில் வந்து இறங்கிட்டாங்க, பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டாங்கன்னா ஒரே தெரு, நேராக வந்து திரும்பினால் திருக்கரையீஸ்வரர். அதே மாதிரி ஈசார்லேருந்து வரவங்க வந்தாலும் திருப்பூர் வந்துட்டு வந்துடலாம், இல்லை மகாலிபுரம் வந்தாலும் வெச்சூரை வந்து வரலாம். திருக்கோண்டர் லைனில் வந்துட்டாங்கன்னா கிட்ட